தமிழ் எழுத்துக்கள் குழந்தைகளுக்காக ஹவு டு யூஸ். இந்த செட் ஆஃப் சீரீஸை குழந்தைகளுக்காக எப்படி பயன்படுத்திக்கலான்றதை சொல்ல போகிறேன். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வீடியோவை பாருங்கள். இல்லை நான் இதுதான் முத தடவை பார்க்குறேன் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த செட் ஆஃப் சீரீஸில் மொத்தம் 37 லெசன் இருக்குது. இந்த 37 லெசனில் என்ன இருக்கும் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் 247, கூடவே நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் எழுத்தோடு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, வடமொழிச்சொற்கள், அந்த வடமொழிச்சொற்கள். அப்போ டோட்டலாக சேர்த்து மொத்தம் 37 லெசன்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு லெசன்லையும் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு லெசன் எடுக்கும்போது முதல்ல கிளாஸ் எடுத்துருவேன். ஒரு செட் ஆஃப் சீரீஸ் தமிழ் எழுத்துக்களை கொடுத்து அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பேன். இந்த கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும், ஜஸ்ட் ஸ்க்ரீனை கவனிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு எழுத்தாக காமிச்சு அந்த ஒரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணுன்றதை சொல்லுவேன். அதுதான் கிளாஸ். அந்த சமயத்தில் ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ரீடிங் ப்ராக்டிஸ். நான் என்ன விஷயத்த கிளாஸ் எடுத்தனோ அதை ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸ்க்ரீனில் அந்த லெட்டரை காமிப்பேன், அதை நானும் உச்சரிப்பேன், என் கூட சேர்ந்து குழந்தைங்களும் சொல்லிக்கிட்டே வரணும். பேரண்ட்ஸ் கூட உக்காந்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற எழுத்து நான் சொல்லும் போது என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்களான்றதை கவனிக்கணும். அதுக்கப்புறமா ரீடிங் டெஸ்ட். நான் எதை ப்ராக்டிஸ் கொடுத்தனோ அதை லைன் பை லைனாக காமிச்சிக்கிட்டே வருவேன், பட் நான் சொல்ல மாட்டேன், அதை ஸ்டூடெண்ட்டு தான் சொல்லும். அப்போ ஒரு எழுத காமிக்கிறோம் அப்படின்னா அதோடய உச்சரிப்பு எப்படி இருக்கணுன்றத ஸ்டூடெண்ட் சொல்லணும், அதை டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ கவனிக்கணும். சரியாக சொல்லாதவங்கள என்ன பண்ணணும், மறுபடியும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு மறுபடியும் டெஸ்ட். அப்போ டெஸ்ட்டு கரெக்டாக அட்டன் பண்ணால் தான் என்ன ஆகணும், அடுத்து ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ்க்கே வரணும். ஓகே, முதல்ல இது முடிச்சிருவோமே. அப்போ ரீடிங் டெஸ்ட்டில் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அடுத்த லெசனுக்கு வரலாம். சொல்லாதவங்களை என்ன பண்ணணும், திரும்பவும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரீடிங் டெஸ்ட்டுக்கு வரணும். ரீடிங் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ். இது என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் தமிழ் எழுத்துக்களை லைனாக காமிச்சா சொல்லிவிடுவாங்க, மாற்றி மாற்றி காமிச்சா திணறுவாங்க. அப்போது மாற்றி மாற்றி காமிச்சாலுமே கூட அந்த எழுத்தோட சவுண்டை அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா மாற்றி மாற்றி காமிச்சு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம்னு யோசித்தேன். அதுதான் இந்த கான்செப்ட், ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ். அப்படின்னா தமிழ் எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிப்பேன், நானும் சொல்லுவேன், குழந்தைங்க என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும். அப்போது தெரிஞ்சுது அப்படின்னா என் கூட சேர்ந்து அவங்களும் சொல்லிக்கிட்டே வருவாங்க, தெரியல அப்படின்னா சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் எடுத்தால் என்னாகும், எப்படி மாற்றி மாற்றி காமிச்சாலும் சொல்கிறதுன்றது புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா ரேண்டம் ரீடிங் டெஸ்ட், மாற்றி மாற்றி காமிப்பேன், அவங்க அதை சொல்லிக்கிட்டே வரணும், பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ கரெக்டாக சொல்கிறாங்களான்றதை கவனிக்கணும். அப்போ இந்த ரேண்டம் ரீடிங் டெஸ்ட்டை எந்த குழந்தை கரெக்டாக அட்டன் பண்ணுதோ அந்த குழந்தை ஒரு கிளாஸை முடித்தாச்சு, அதாவது ஒரு லெசனை முடித்தாச்சு அப்படின்றது அர்த்தம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஒவ்வொரு லெசனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், குழந்தைங்களை எப்படி சமாளிக்கலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்படி இந்த செட் ஆஃப் சீரீஸை இன்னும் கூட பெட்டராக சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலான்றதை பார்ப்பாங்க. இதுதாங்க, ஒவ்வொரு லெசனுக்குமே கிளாஸ் இருக்கும். அது கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அதே லெசனில் ரீடிங் ப்ராக்டிஸ், அப்புறம் ரீடிங் டெஸ்ட், ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ், ரேண்டம் ரீடிங் டெஸ்ட், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே சேர்ந்து ஒரு லெசன். இந்த மாதிரி மொத்தமாக 37 லெசன் இருக்கும், 37 கிளாஸ், 37 ரீடிங் ப்ராக்டிஸ். தனித்தனியாக கொடுத்துருப்பேன், லைன் பை லைனாக காமிச்சு அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த செட் ஆஃப் சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட குழந்தைங்களும் தமிழ் எழுத்துக்களை கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை லெசன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜும் பண்ணலாம், டெக்ஸ்ட் மெசேஜும் பண்ணலாம். தேங்க்யூ. வணக்கம், இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக். தமிழ் எழுத்துக்கள் குழந்தைகளுக்காக பாடம் 7. குழந்தைங்களா, இப்போ நாம் இங்கே இருக்கிற இந்த எல்லா எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கலான்றதை பார்க்கலாமா? இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நமக்கு, அது என்னன்றது பார்ப்போம். இது எல்லாமே சின்னதாக ஒரு கோடு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்கும், சரியா? ஒரு சில எழுத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும், சரியா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த எத்தனை வந்து இப்படி கனெக்ட் பண்ணால் அது கா, கரெக்டா? அப்போது இது வரைக்கும் ஓகே, இது எத்தனை வந்து இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டால் அது கான்னு சொல்கிறோம். ஆனால் இது ஜாயின் பண்ணாமல் இப்படி போச்சுன்னா கு, என்னது கு, அப்படியே கொஞ்சம் மனப்படம் பண்ணிங்க. இந்த எழுத்தோட பேர் என்னது, கு கு. இது பாருங்க, இது ஙான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று கீழே போட்டோம்னா அது ஙு, சரியா? அப்போ ங கீழே சின்னதாக ஒரு கோடு போட்டால் ஙு ஙு. இது வரைக்கும் சா, கீழே ஒரு மாதிரி கோடு போட்டோம்னா சு,
சு ஷ் சொல்கிறாங்க இல்லையா டீச்சரு, ஆ அந்த சு தான் சு. இது வரைக்கும் சா கீழே ஒரு கோடு போட்டால் சு சு, இது வரைக்கும் ஞா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா ஞூ ஞூ ஞூ. இது எழுத்து உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஞூ ஞூ, இது டு என்னது டு டு. அப்படியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. இந்த எழுத்தோட பேர் என்னது டு டு டு. இது நான் இந்த மாதிரி கோடு போட்டோம்னா அது நு 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 நு. இது தா இப்படி ஒரு கோடு போட்டோம்னா து 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 து. இது நான் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா நு நு நு. இது பா கீழே ஒரு கோடு போட்டோம்னா பூ பூ பூ. இது மா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா மூ 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 மூ. இது யா கீழே ஒரு கோடு போட்டால் யூ யூ யூ. இது ரு ரா சொல்கிறோம் இல்லையா, ஆ அது ரா தான். இந்த இடத்துல இப்படி போட்டோம்னா அது ரா, அதை எடுத்துட்டு இப்படி போட்டோம்னா அது ரு ரு. இது வந்து சின்ன ரு ரு ரு. இது லா லாக்கு கீழே இந்த மாதிரி போட்டால் லு லு லு. இது வா வாக்கு கீழே இந்த மாதிரி கோடு போட்டால் ஊ ஊ ஊ. இது ரா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா ரு ரு ரு. இது லா லாக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா லு லு லு. இது ரா அப்படியே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா ரு ரு ரு. இது நா நாவ இந்த மாதிரி கோடு போட்டோம்னா நு நு நு. ஓகே சுட்டீஸ், இப்போ நாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொன்றா எப்படி படிக்கிறதுன்றது பார்ப்போம். கு ங்கு சு ஞு டு நு து நு பு மு யு ரு லு வு ரு லு ரு நு. இதுவும் நு இதுவும் நு இதுவும் நு. இது பெரிய நு மூணு சுழினு, இது ரெண்டு சுழினு, அதுக்கப்புறம் இதுவும் ரு இதுவும் ரு. ஓகேங்களா, இது சின்ன ரு இது பெரிய ரு. அதே மாதிரி இதுவும் லு இதுவும் லு, இது பெரிய லு இது சின்ன லு. சரிங்களா சுட்டீஸ், இது எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த லெசனில் மீட் பண்ணுவோம். பாய். பாடம் 7.1 ரீடிங் ப்ராக்டிஸ். குழந்தைங்களா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வரீங்களா? கு ங்கு சு ஞு டு நு து நு பு மு யு ரு லு உ ரு லு ரு நு
கு, ங்கு, சு, ஞு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, ரு, லு, ரு, நு, கு, ங்கு, சு, ஞு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, உ, ரு, லு, ரு, நு. ஓகே சுட்டீஸ், எல்லா எழுத்துக்களையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் ரீடிங் டெஸ்ட்டுக்கு வாங்க. பாய். பாடம் 7.2 ரீடிங் டெஸ்ட். குழந்தைங்களா, ஒவ்வொரு எழுத்தாக காமிச்சிக்கிட்டே வரோம், வேகமாக சொல்லிக்கிட்டே வரீங்களா? ஓகே சுட்டீஸ், எல்லா எழுத்துக்களையும் கரெக்டாக சொன்னவங்க மட்டும் ரேண்டம் ப்ராக்டிஸ்க்கு வாங்க. பாய். பாடம் 7.3 ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ். குழந்தைங்களா, தமிழ் எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சாலும் கரெக்டாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. நு, பு, ங்கு, நு, டு, ஞு, நு, மு, து, கு, சு, லு, யு, ரு, ரு, லு, வு, ரு, நு, பு, ங்கு, நு, டு, ஞு, து, மு, நு, கு, சு, லு, யு,
லு, ரு, லு, வு, ரு. ஓகே சுட்டீஸ், எல்லா எழுத்துக்களையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் ரேண்டம் ரீடிங் டெஸ்ட்டுக்கு வாங்க. பாய். பாடம் 7.4 ரேண்டம் ரீடிங் டெஸ்ட். குழந்தைங்களா, தமிழ் எழுத்துக்களை நான் மாற்றி மாற்றி கேட்குறேன், வேகமாக கரெக்டாக சொல்லிக்கிட்டே வரீங்களா? ஓகே சுட்டீஸ், எல்லா எழுத்துக்களையும் கரெக்டாக சொன்னவங்க மட்டும் அடுத்த லெசனுக்கு வாங்க. சரியாக சொல்லாதவங்க என்ன பண்ணணும், திரும்பவும் எல்லா லெசனையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த லெசனுக்கு வாங்க. பாய். என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நன்கொடை அளிக்க விரும்புவோர் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களால் முடிந்த 100 ரூபாயோ, 200 ரூபாயோ, 500 ரூபாயோ, 1000 ரூபாயோ இல்லை அதுக்கு மேலேயோ நீங்கள் விரும்புகிற நன்கொடையை வழங்கி ஆதரவு தாருங்கள். உங்களின் ஆதரவு என்னை மேலும், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நல்லா செய்ய முடியும்னு சொல்ல வரேன். நன்கொடை அளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்றும் அன்புடன் உங்கள் சக்தி. பேங்க் மூலமாக டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லை மொபைல் பேங்கிங் மூலமாகவோ கரூர் வைஸ்யா பேங்க்கோட இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு டொனேட் பண்ணலாம். பேடிஎம் மூலமாக டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் நம்பருக்கோ இல்லை கீழே இருக்கிற இந்த பேடிஎம் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவோ டொனேட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.